விரைவு செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து துறை வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு நடத்தினார். பருவமழையால் மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ள 212 இடங்களில் 249 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னிய சமுதாயத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ள 10.5% உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் நேற்று தீர்ப்பு அளித்த உயர்நீதிமன்றம் சாதி வாரியான கணக்கெடுப்பை முறையாக நடத்திய பின்னரே இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர். அரசியலமைப்பு சட்டப்படி இடஒதுக்கீட்டில் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்றும் உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு உரிய கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதனிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. மத்திய அரசின் மறைமுக வரிகளுக்கான மத்திய வாரியம் மற்றும் சுங்கத்துறை சார்பில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தின் நிறைவாக சென்னையில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் கிருபாகரன் கலந்து கொண்டார். முதன்மை ஆணையர் எஸ் ரவிச்செல்வன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். துணை ஆணையர் ஸ்ரீ ஹரிசங்கர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 13,51,878 வாக்காளர்கள் 2022 ஆண்டிற்கான வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதாராம் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டிற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 666,447 ஆண் வாக்காளர்கள், 685,364 பெண் வாக்காளர்கள் மற்றும் 67 மூன்றாம் பாலினத்தவர்கள் சேர்த்து மொத்தம் 13,51,878 தகுதியுடைய வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் தொடர்பான மனுக்களை பெற நவம்பர் மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் விரைவு சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரில் இருந்து நாளை இரவு 10:05 புறப்படும். இதேபோல் திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு கட்டண ரயில் திருநெல்வேலியில் இருந்து நவம்பர் 7 இரவு 7 புறப்பட்டு சென்னை வந்து சேரும். மேலும் தாம்பரம் திருநெல்வேலி சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் நவம்பர் 8 மாலை 4 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3 திருநெல்வேலி சென்றடையும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 தொடங்குகிறது. மத்திய அரசின் சார்பில் சேலத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இடைத்தரகர்கள் யாருமின்றி அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறும் வகையில் மத்திய அரசு அடையாள அட்டையை வழங்கி வருகிறது. மத்திய தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஈஸ்ரம் இணையதளத்தில் பதிவு செய்வதன் மூலம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் இந்த அடையாள அட்டை குறித்து அமைப்பு சாரா தொழிலாளர்களிடையே பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பிஜேபி சேலம் மாநகர் மாவட்ட மேலிட பார்வையாளர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 150 மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர்களுக்கு அரசால் வழங்கப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வினை தேசிய பட்டியல் இன ஆணையத்தின் துணைத் தலைவர் அருண் ஹல்தார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பிரதமரின் கிராம அவாஸ் யோஜனா திட்டம் முழுமையாக ஆதி திராவிட மக்களுக்கு சென்றடைகிறதா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சென்னை தேசிய பட்டியல் இன ஆணையத்தின் இயக்குநர் சுனில் பாபு, மாவட்ட வருவாய் அலுவலர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.